அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுல ஆவின் சுடுபால் போட்டிருக்காங்க, அடுத்து காப்பின்னு போட்டிருக்காங்க, அது பாதம் பால் போட்டிருக்காங்க பாருங்களேன். இப்ப ஆவின் சுடுபால், சுடுபால் அப்படின்னா பாலை வந்து சுட முடியாது. பால் வந்து எப்படி சுட முடியும்? பாலை வந்து சுட முடியாது. பால்ங்கிறது சூடானதா இருக்கும். அப்ப சூடான பால் அப்படின்னு வரும். சுடு அப்படின்னா தோசையை சுடுதல், முறுக்கு சுடுதல். ஆனால் இங்கே பாலை எப்படி சுட முடியும்? இப்போ பாலை அப்போ சுட முடியாது. அப்போ இங்கே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, குஞ்ச வளைக்கு இங்கே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஆவின் சுடுபால் போட்டிருக்காங்க. ஆவின் சுடுபால்னு வராது, ஆவின் சூடான பால் அப்படிங்கிற பொருளை குறிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒட்டி பாதம் பால் போட்டிருக்கான் பொருளே, பாதம். பாதம்னா நம்முடைய காலடி சுவடு. அவ என்ன போட்டிருக்கணும்? பாதாம் பால் தாவண்ணா போட்டிருக்கணும். பாவண்ணாக்கு அடுத்து தாவண்ணா வரணும். தாவண்ணா வந்த பிறகு இம்மு வருது பாதாம். இங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஐயா குஞ்ச வளைக்கிறீங்க, இங்கிட்டு வாங்க ஐயா. பாதாம் அப்படிங்கிறது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, பாதம்னு போட்டிருக்காங்க. பாதம் பால் வரக்கூடாது, பாதாம் பால். அப்ப நெடில் குறில் பிரச்சனை இருக்குது. நெடில் குறில் வேறுபாடு கண்டிப்பாக இருக்கிறது. இப்போ குறில் வந்து தா போட்டிருக்காங்க, அது எதா மாறணும்? நெடிலா மாறணும். அப்ப நெடில் எப்படி வரணும்? தாங்கிறது தாவனாவா வரணும். ஐயா அப்படியே கொஞ்சம் விளையிருக்கியா ஐயா, ஐயா கொஞ்சம் அப்படி இங்கிடுவாங்க. அப்ப பாதம் பால் என்று வராது, பாதாம் பால் அப்படிங்கிறத சொல்லணும். அப்புறம் ஆவின் பால் போட்டிருக்காங்களா, ஆவின் என்றால் என்ன பொருள் அப்படின்னா, ஆவண்ணா அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு மொழி. ஆவண்ணாங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்கின்ற பொழுது அதற்கு என்ன பொருள் அப்படின்னா, ஆ அப்படிங்கிறது பசு. அப்ப ஆவின் பால் அப்படின்னா பசுவின் பால் அப்படிங்கிற பொருளை குறிக்கும். அப்ப ஆவின் பால் அப்படிங்கிறது பசுவின் பால். அப்ப ஆவின் சுடுபால் என்று போடக்கூடாது, ஆவின் சூடான பால் என்று போடணும். இன்னொரு செய்தி, பாதம் பாலும் போடக்கூடாது, பாதாம் பால் என்று போடணும். சரிங்களா? இந்த பிழைகளை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.